ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? என்ன வீடியோனா, ஸோ எப்போவுமே யாருன்னா வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒன்று டீ போட்டு தருவாங்க, இல்லைனா ஜூஸ் இருந்துச்சுன்னா ஜூஸ் ஊற்றி தருவாங்கள்ல. ஸோ எப்போவுமே யார் பண்ணுறது, எங்கள் அம்மா தான் வீட்டுக்கு வந்தால் யாருன்னா வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா தான் டீ ஜூஸ் அந்த மாதிரி போட்டு தருவாங்க. ஸோ இப்போ எங்கள் அம்மா வெளியே போய்க்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணித்தரேன்னா, ஏன்னா இப்போ அவங்க தான் எல்லாேருக்கும் பண்ணித்தராங்கள, இப்போ நான் எதுனா அவங்களுக்கு பண்ணித்தரணும்ல, வெளியே போய்க்கிறாங்கள. ஸோ நான் என்ன பண்ணித்தரேன்னா, பாயாசம் பண்ணித்தரலான்னுக்கிறேன். அது பாயாசமா இல்லை பாயாசமாக தெரில. ஸோ அது தாங்க பண்ணலான்னுங்கிறேன். ஸோ அதே நானே பண்ணலான்னுக்கிறேன், எனக்கு பண்ண தெரியாது. ஸோ ஐனிக்கை கேட்டு நான் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காத பெல் ஐக்கானே அமுத்திங்க. ஸோ வீடியோ போட முடியலன்னு இல்லைங்க, ஸோ டைம் இல்லை, அவ்வளோ தான் சொல்ல முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐனியே, ஐனி ஒரு நிமிஷம் வா, சீக்கிரம் வா, வீடியோவில் வரியா, வீடியோவில் வரியா? சரி, ஃபஸ்ட்டு பாயாசம் சரி, என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், பால் எங்க, பால் கொதிக்கிமா, எங்க இது பால், பால் எங்க இருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். எதுவுமே எடுத்துக்கல, வெறும் பாயாசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சர்க்கரையும் அப்புறமா அந்த சேமியா பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ இருங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் கொதிக்க வைக்கணுமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பாலை கொதிக்க வைக்கலாங்க. பால்டெக்ஸாவா? இங்கே எவ்வளோ பேருக்கு பாயாசம் விட்டா ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டெல்லாம் பிடிக்காது, ஏன்னா எப்போவுமே ஸ்வீட் பிடிக்கும் தான், ஸ்வீட் பிடிக்காதுன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிட பிடிக்காது. இப்போ ரொம்ப காரமாக இருந்ததாங்க, எனக்கெல்லாம் என் வாய்க்கெல்லாம் செட் ஆகும். ஸோ அது பொங்கி வரத்துக்குள்ளே, ஐனியே அது பொங்கி வரத்துக்குள்ளே சக்கரை போடணுமா, இல்லை பொங்கி வந்துட்டு அப்புறமா சக்கரை போடணுமா? சரி, பொங்கி வந்துட்டோமே சக்கரை போடுறேன். ஸோ ஃபைனலாக பொங்கி வந்துச்சுங்க. ஸோ ஐனி எவ்வளோ ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு, எவ்வளோ சக்கரை போடணும், ஆ எனக்கு தெரியாது தேவையான அளவு, சீக்கிரம் சொல்லு எவ்வளோ போடணும், தெரியாதா? உன்னை நம்பி நான் பாயாசம் செஞ்சிருக்கேன். போடும்பா அருமா, எனக்கு தெரியாது ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சு, நான் அம்மாக்கு சொல்லிட்டுவேன். நான் சக்கரை தெரியாதுன்ற, உன்னை நம்பி தானே நான் பாயாசம் செய்யறேன். இப்போ 3.5 ஸ்பூன் போடலாம், சரியா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், கொச்சிடுச்சு பொங்க வந்துச்சு, சக்கரை கரைஞ்சிடும், அதில் என்ன பண்ணலாம், ஆள் தானா, ஆள் தான் சேமியாவேவா, நான் வேற இதுக்கான ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போடாம அப்படியே போட்டுன்னு வந்துக்கிறேன். மூணே பொருளுக்கு நான் நெய் எங்க, இப்போ நெய் இதில் ஊற்றணுமா, நெய் இதில் ஊற்றணுமா, திராட்சையெல்லாம் இல்லையே வீட்டில் இருக்குதா, திராட்சை வாங்கி வரியா, நீ தான் சரிண்ணா, நெய் எங்க, இதா நெய்யா, இது நெய் நெய்யுங்க. ஸோ ஏய் பால் என்ன நெய் இதில் அதில் ஊற்றுட்டா, நெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் பாரு, கிட்ட வந்து பாரு டக்குன்னு, எனக்கு தெரில போதுமா, நெய் வேறு இது. அப்புறம் ஸோ இப்போ எவ்வளோ பையன், எவ்வளோ பர்சன்ட் முடிஞ்சிச்சு, ஒரு 75% மேலே முடிஞ்சிச்சுங்க. ஒரு பயசு செய்யறதுக்கு சார் நான் செய்யணும்னு நினச்சேன். ஸோ இதாங்க,
இப்ப என்ன பண்ண போற? சேமியா போட்டு கொஞ்சம் கலக்கிடு. கொஞ்சம் கேமராமேனா வேலை செய்யா இரு. ஸ்டாண்ட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணு. பொங்கு கேங்க வந்துச்சுன்னா ஹால் தான் ஆஃப் பண்ணா ஸ்லோ பண்ணுறேன். அது வேற ஸ்டாண்டில் வச்சிருந்தேன். ஸோ இந்த ஸ்டவ் என்னென்ன ஆயிடுச்சுன்னே தெரிலங்க. அமுச்சு அமுச்சு போயிடுது. தூர தெரியனா ஜூம் பண்ணாத. ஸோ இப்போ இதில் எவ்வளோ பண்ணப்பா இது சேமியா? அப்படியே தண்ணியில் போட்டு போடணுமா? அப்படியே போட்டா அப்படியே போடாது, சீக்கிரமா வெந்துடும். சேம் உச்சி போடணுமா? அப்படியே போடணுமா? உச்சி போடு. இதெல்லாம் சொல்வ நீ. பொங்கு வருது. அட இத ஆஃப் பண்ணிட்டே போடணும். ஆஃப் ஆயிடுது ஸ்டவ். கீழே கொட்டுது. அது சீவியாது. நீ கீழே கொட்டுற மாதிரி போட்டா போதுமா? பாரு போதும் வீடு. இப்போ ஒடியணுமா? இது என் ஃபர்ஸ்ட் நீ ஒச்சு போடணுமாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கழுகணுமா? யா தூள் அந்த கீழே தூள்லாம். ஆனா நீ மேல இருக்கிறதெல்லாம் ஒச்சுங்கிறிய. அப்படியா இருக்குல்ல? ஸ்பூன் பார்த்தீங்களா? என்ன மாதிரி இல்லை நான் போட்டேன். இன்னும் போடணும்ல சேமியா? இன்னும் போடணுமா? பாரு போடணும் தானே? போதும் பாரு, போயிடும். அப்புறமா ஜாஸ்தி சேமியா போயிட்டுனா பாரு. என்ன இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குதே? அது மாதிரி என்ன கியூவில் பாலில் இவ்வளோண்டு சேமியா போடுங்க. நம்ம கேட்டுச்சுன்னா ஐயோ உனக்கு தெரியாதுப்பா அம்மா பற்றி. ஆயிடுச்சு. ஸோ ஸ்பூனில் கத்து இதாடி அப்பப்போ. ஸோ குடு. இப்போ இப்போ சக்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. தரேண்ணா வீடியோவில் அப்படி சக்கரை டெஸ்ட்டு மூஞ்சி தருதா? தெரிது. நீ தான் கரெக்டுக்கிற. கரெக்டாகுது. கரெக்டாக சக்கரை சொல்லிக்கிற ஃப்ரா. சரி விடு இருங்க. எங்கள் அம்மா இன்னும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வரல. நான் வந்தோடனே அவங்களுக்கு போட்டு காமிச்சுட்டு காமிச்சிட்டு இல்லை குத்துட்டு அவங்க என்ன 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 சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? சரியா ஃப்ரா? சரி இருங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ யாருக்காக வெயிட்டிங்கன்னா எங்கள் அம்மா வர்றதுக்காக வெயிட்டிங். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 hour later. அம்மா உனக்காக ஒன்று செஞ்சாமா தானே? நீ என்ன சொல்லிக்கிற? வீட்டுக்கு வந்தால் யாருக்குன்னா டீ போட்டு தரணும் இல்லைன்னா எதுனா செஞ்சு தரணும்னு சொல்லிக்கிறல்ல. ஸோ இப்போ நீ வந்துக்கிற, அதுக்கு நான் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன். நீ வந்து அக்கார் நான் போட்டு. ஏய் உனக்கு கூட தான் வா கேமராமேன். ஐனிக் கொஞ்சம் வா கேமராமேன். என் அம்மா நான் என்ன பண்ண? ஒருத்தருக்கு தான் செஞ்சேன் நான். ஒருத்தருக்கா? அது ரெண்டு பேருக்கு வரதானே தெரியே. போட்டு போய் கொடுக்குறேன். என்ன எக்ஸ்பிரஷன்லாம் தெரியாது. பாலெல்லாம் சுண்டிச்சுல. நீ சேமியா தான் சிதறி போட்ட.
அவனு கொஞ்சமா கொடுக்குறேன், ஏன்னா என் செய்ய தெரியாது செஞ்சுக்கிறேன். கேட்ட ஐடிக்க சரியா? ஸ்பூன் எங்க ஸ்பூன்? சோ வாங்க குடி. சோ என்ன காமி? நீ என்ன காமி? பின்னாடி மா. அம்மா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது செஞ்சேன். இத்தான் செஞ்சேன், பால்லாம் உருகிச்சு. தேங்க்யூ. உருகிச்சு சாப்பிட்டு பாரு நான் செஞ்சேன். எனக்காக நீ தந்திரே தந்திரே இல்ல, எனக்காக தந்தியே. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நீ சாப்பிடு, சாப்பிட்டு எடி இதுன்னு சொல்லணும். நீ ஐனிக்கு நீ வரலையா வீடியோல? சக்கர தாஸ்திக்குதா? கொஞ்சம் அத்தான் எனக்கு சொல்லி குத்துச்சு. சரிம்மா, நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? சாயங்காலம் நம்ம சேனலுக்கு யாருனா புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐக்கானே அமுத்துங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகேவா? பாய் பாய்.